ஹலோ வைரமுத்து அவர்களே, நீங்க என் குரலை வச்சு என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னை விட என் ஃப்ரெண்டுக்காக நான் இப்ப வந்து பேசணும்னு முடிவு பண்ணி நான் இப்ப இங்க பேசுறேன். நான் வந்து நீங்க வந்து நல்லவர் கெட்டவர் அது எதுவுமே எனக்கு வந்து லைக் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க தப்பானவர்ன்றதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து 24 வயசு பொண்ணு. நீங்க கலாஷேத்ரால வந்து கெஸ்டா வந்தப்போ அவ வந்து உங்க மேல இருக்கிற மரியாதையிலையும் உங்க மேல இருக்கிற மதிப்புலையும் உங்ககிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்த பொண்ணு கிட்ட அவளோட நம்பர் நீங்க கேட்டீங்க. அவளும் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பெரிய மனுஷன், அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு வந்து நம்பர் கேக்குறாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அவளோட நம்பரை கொடுத்தா. ஆனா நீங்க ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே நடந்துக்குங்க. நைட்டு அவளுக்கு நீங்க கால் பண்ணி அவகிட்ட வந்து அவளுக்காக ஒரு கவிதை எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதைய சொன்னீங்க. அந்த கவிதையை கேட்டு அந்த பொண்ணு எவ்வளவு மனசொடைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் தான் அவ கூட இருந்து அதை ஃபுல்லா வந்து பார்த்தேன். உங்களுக்கு அந்த கவிதை மறந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்து. உன் இடுப்போ ஒரு உடுக்கை, உன் மார்போ ஒரு படுக்கை. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கவிதை உங்க கவிதை தான். எப்பவுமே எல்லாருக்குமே வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் காதல வந்து உயர்த்தி சொல்றதுக்கும் கவிதை எழுதுற ஆள் நீங்க. ஆனா எவ்வளவு கேவலமா நீங்க ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி ஒரு கவிதையை சொல்லிருக்கீங்கன்றது உங்க மனசாட்சிக்கு தெரியும். இது உண்மையா பொய்யான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது வந்து பச்சையா உண்மையா சத்தியமா உண்மைன்றது என் மனசாட்சிக்கு தெரியும். அதனாலதான் நான் வந்து இப்ப வந்து ஓபன் பண்றேன். இப்ப நான் சொன்னது வந்து உண்மை இல்ல, இந்த பொண்ணு வந்து முழுக்க முழுக்க பொய் சொல்றா, இது என் கவிதையே கிடையாது அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்கன்னா சொல்ல வரீங்கன்னா இத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இது உங்க கவிதை தான், நீங்க என் ஃப்ரெண்ட வந்து டார்ச்சர் பண்ணதையும் நான் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இது உங்க கவிதை தான்றதுக்கும் நான் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இது உங்க கவிதை தான்னு. சோ உங்களால வந்து மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மறந்துடாதீங்க. சின்மை, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களாலதான் எனக்கும் வந்து என்னாலையும் வந்து இப்ப வந்து இந்த பிரச்சனைய பத்தி பேச முடியுது. ஏன்னா வந்து இவ்வளவு நாளா வந்து நான் இதை பத்தி பேசாம இருந்ததே வந்து எனக்கு வந்து உண்மையா சொல்ல போனா அசிங்கமா அவமானமா இருக்கு. என்னை பத்தி நானே வந்து நான் ஏன் வந்து இவ்வளவு நாளா இதை வந்து ஓபன் அப் பண்ணாம இப்போ நீங்க ஓபன் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு தைரியம் வந்து நான் இப்ப வந்து இதை பத்தி ஓபன் அப் பண்ணிருக்கேன். சோ இப்ப கண்டிப்பா வந்து நாங்க எல்லாருமே உமன் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு நடந்த கொடுமையை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா ஆம்பளைங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதுதான் வந்து ட்ரூ. சோ எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா உண்மைக்காகவும் கஷ்டப்பட்ட பொண்ணுங்களுக்காகவும் அவங்க அவங்களோட கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம வந்து போராடுவோம், நீதிய வந்து நிலைநாட்டுவோம். நன்றி. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.